வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் நடக்கும்போது மன அமைதி கெடும்போது தான் நம்ம வந்து கடவுளை தேடுறோம். நமக்கு நல்லது நடக்காதா, நம்ம வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு வழிகளை தேடும்போது, மன நிம்மதி அமைதி தேடும்போது நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதையும் தாண்டி எண்ணங்களால் சில விஷயங்களை செய்ய முடியும், அதனால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நாம் இந்த சேனலில் நிறைய பேசியிருக்கோம். பாசிட்டிவாக எப்படி இருக்கிறது, நம்ம நெகட்டிவ் தாட்டை எப்படி அழிக்கிறது, அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ரைட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையும் தாண்டி இந்த வாட்டர் மெத்தடு, விசுவலைசேஷன், இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சாதாரணமாக பண்ணக்கூடிய மெத்தடு, இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடும் கூட. சில பேர் கேட்பாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எந்த மெத்தடு பண்ணால் எனக்கு சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகும், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவர் என்னை பிளாக் பண்ணிட்டாரு, என் கூட பேச மாட்டேங்கிறாரு, ஏன்னா முழுமையாக வெறுக்கிறாரு, அவர் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக அந்த சொல்யூஷனை தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான மெத்தடு நாம் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு தான் அவங்களோட கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயங்களையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம், ஆனால் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நாம் பல முறை இந்த விஷயத்த சொல்லியிருப்போம், ஆனால் நிறைய நம்மக்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்களும் சரி, நிறைய டவுட் கேட்குறவங்களும் சரி, என்ன அப்படின்னா, நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு சீக்கிரமாக நடக்கணும், எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கணும், ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கணும், எனக்கு இம்மிடியட்டாக நடக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பிரச்சனைகள் உருவாகும் போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அந்த பிரச்சனை பெருசாகி மனசை வலிக்கிற அளவுக்கு வந்துடுது. ஆனால் நல்லது நடக்கும் அப்படிங்கும்போது சீக்கிரமாக நடக்கணும் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு ஷார்ட்கட்டாக தேடுறாங்க. இங்கே ஷார்ட்கட்டுங்கிறதுக்கும் உடனே நடந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த வழியுமே இல்லை. சில பேருக்கு நடக்குது, அது எப்படின்னா அவங்க அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி தான் இருக்கிறேன் ஆனால் நடக்கலை அப்படின்னு. அவங்ககிட்டயே க்வெஸ்சன் கேட்கும் போது அதுக்கான ஆன்சர் இருக்கும். நீ முழுமையாக நம்புகிறீங்களா, இல்லை ஒரு நாளில் எத்தனை முறை அதை நினைக்கிறீங்க, அது நடக்கும்னு நினைக்கிறது எத்தனை முறை, நடக்காதுன்னு நினைக்கிறது எத்தனை முறை, ஒருவேளை நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது எத்தனை முறை அப்படின்னு அவங்களையே கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நடக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயம் இருக்குது இல்லையா, அதுதான் அதிகமாக இருக்கும். இப்படி மனக்குழப்பத்திலே இருக்கும்போது அவங்கள எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காது. கடவுளுக்கும் சரி பிரபஞ்சத்துக்கும் சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியாது. எண்ணத்தின் மூலமாக குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க. அப்போது அந்த அலாபுதீன் போதம், பிரபஞ்சம் நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது முழுமையாக புரிஞ்சிக்காது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் தான், ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் என்ன வேணாம் அப்படிங்கிறது தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதனால தான் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாமே, அதாவது எப்படின்னா வாட்டர் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல், விசுவலைசேஷன்,
இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமே இருக்காங்க, பழகாமே இருக்காங்க அப்படின்னா அது வந்து டெலிபதி அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லவ் வந்து பண்ணுறோம், அது வந்து நான் தெரியாமல் பண்ணுறேன், என்னோடய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த சேனல்லையும் சரி, பர்சனலாக கோச்சிங்கும் சரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் எடுத்துக்கும் போது நமக்கு சீக்கிரமாக அதை கிடைக்கும். அதை விட ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையில் நம்மக்கிட்ட அந்த விஷயங்கள் இருக்கிற மாதிரி உணரும் போது அந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்து சேருது. நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை பயந்து ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க, அது இன்னைக்கு நடக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் பயப்படும் போதும் சரி, அளவு கடந்த சந்தோஷங்கள் இருக்கும் போதும் சரி, நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அது இம்மிடியேட்டாக நடந்துடும். அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதகம் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். ஸோ இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. யார் யாருக்கு எந்த மாதிரியான மெத்தடு யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்.